பேப்பருமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பில்கிரிம் ப்ராக்ரஸ். இதை எழுதினவங்க ஜான் பன்யன். இது ஒரு கிறிஸ்டியன் அலிகரிக்கல் ஒர்க். இதில் டோட்டலாக ரெண்டு பார்ட் இருக்குது. பார்ட் 1 and 2 தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஜான் பன்யன் அப்படின்றவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் பாண்ட் ரைட்டர் அஸ் வெல் அஸ் ப்ரீச்சர். ஸோ அவரோட ரிலீஜியஸை பற்றி நிறைய இடங்களில் ப்ரீச் பண்ணுறது தான் இவரோட ஒர்க்காக இருக்கும். இவரோட ஃபேமிலி வந்து ரொம்ப பாவர்ட்டியில் இருக்கிறதுனால இவரால் அவ்வளோவா படிக்க முடியாது. ஸோ எஜுகேஷனுக்குன்னு நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக ரொம்பவே லிமிட்டடாக தான் இவர் படிச்சிருப்பார். ஸோ அந்த எஜுகேஷன் வச்சு இவரால் ரீட் அண்ட் ரைட் படிக்கவோ இல்லை எழுதவோ மட்டும் தெரியுமே தவிர மற்ற எந்த நாலேஜும் பெருசாக இவருக்கு இருக்காது. இவரோட 16 வயசில் இருக்கும்போது இவர் வந்து ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறாரு. பார்லிமெண்ட்ரி ஆர்மியில் வந்துட்டு இவர் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. 20 வயசில் அவருக்கு மேரேஜ் ஆகுது. ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு ப்ராப்பர் ஜாபில் கிடையாது. அவருக்கு எந்த ஒரு ப்ராப்பரான ஜாபும் கிடையாது. என்ன ஏர்னிங்ஸ் கிடைச்சாலுமே அதை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருப்பாரு. சில வருஷங்கள் கடந்து போனதுக்கப்புறமா அவருக்கு இப்போது ஒய்ஃப் அண்ட் அவருக்கு கூட 4 குழந்தைங்களும் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து பிளைண்டாக பிறந்துடும், ஓகேவா? ஸோ அந்த சைல்டையும் இவங்க கூட தான் வச்சு ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு வராங்க. தென் இவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கும், இவ்வளோ நம்ம வந்து கடவுளுக்கு வர்ஷிப் பண்ணுறோம், ப்ரீச் பண்ணுறோம், இவ்வளோ பண்ணாலுமே நம்ம ஒரு பாவர்ட்டியில் தானே இருக்கிறோம். ஸோ நம்ம இன்னும் கடவுளுக்குள்ள டீப்பாக போகணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பியூரிட்டனாக மாறுறாரு. பியூரிட்டன் சர்ச்சுக்கு போகிறாரு. அங்கே போய் ப்ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ ஒரு 10 இயர்ஸ் கடந்து போகுது. 10 இயர்ஸ்க்கு அப்புறமா அவரோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. செகண்ட் மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா நிறைய இடங்களில் போய் ப்ரீச் பண்ணுறாரு. அப்படி ப்ரீச் பண்ணும்போது அவர்கிட்ட ப்ராப்பரான லைசன்ஸ் கிடையாது. இப்போ எந்த ஒரு பப்ளிக் பிளேஸ்லையுமே ஒரு பப்ளிக் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்பரான லைசன்ஸும் வாங்காமல் இவர் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறதுனால இவரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் இவர் ஜெயிலில் இருக்கிறார், ஓகேவா? ஸோ 12 இயர்ஸ் ஜெயிலில் இருந்ததுக்கப்புறமா அந்த 12 இயர்ஸையும் ஒரு வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நிறையா ரீட் பண்ணுறாரு, நிறைய எழுதுறாரு. அப்படி ஜெயிலில் இருக்கும்போது தான் இவரோட நிறைய மாஸ்டர் பீஸை வந்து இவரால் எழுத முடிஞ்சது. இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1678 பிப்ரவரி மந்தில் தான் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து இவர் பப்ளிஷ் பண்ணுறாரு. தென் செகண்ட் பார்ட் வந்து 1698 பப்ளிஷ் பண்ணுறாரு. இவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 8 எடிஷன் இதில் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் எடிஷன் அவர் எழுதினப்போ ஒரு அன்எஜுகேட்டட் அதை எப்படி எழுதியிருப்பாரு? ஸோ அதுக்கப்புறம் அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி அகெயின் அண்ட் அகெயின் ஒரு 8 எடிஷன் வரைக்கும் இது பப்ளிஷ் ஆகுது. அவரோட 59 வயசில் அவர் இறந்து போகிறாரு. ஆல்மோஸ்ட் இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லேயுமே இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இது ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னே சொல்லலாம், ஓகேவா? இந்த பர்டிகுலர் ஒர்க் வந்து ஜான் பன்யனோட ஒரு ட்ரீம். அவர் ஜெயிலில் இருந்தார் இல்லையா, அப்போ அவருக்கு ஒரு ட்ரீம் வந்திருக்கும். அந்த ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக இது எதை டீல் பண்ணுது அப்படின்னா, ஹியூமன் லைஃப்பில் நம்ம எல்லாருமே ஒரு நாள் இறந்து போக போகிறோம் இல்லையா? அப்படி இறந்து போகிறதுக்கு முன்னாடி நிறைய நல்ல விஷயம் பண்ணோம் அப்படின்னா கிறிஸ்டியானிட்டியில் நம்மளுக்கு என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்ம வாழும்போது நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹெவனுக்கு போவோம், இல்லை அப்படின்னா நம்ம ஹெல்லுக்கு போவோம். ஹெவனில் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமாக நம்மளோட சோல் வந்து நம்ம இறந்ததுக்கப்புறமும் சக்சீட் ஆகும். ஹெல்லுக்கு போனோம் அப்படின்னா அந்த சோல் அவ்வளோ ஒரு டார்ச்சரை அனுபவிக்கும், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இறந்து போகிறதுக்கு முன்னாடி லைஃப்பில் நம்ம எந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்லாம் மீட் பண்றோம், அதுல எப்படிலாம் நம்ம டைவர்ட் ஆகுறோம், கடவுளை தேடி போற அந்த பயணத்துல எந்த மாதிரியான வேர்ல்லி பிளஷர்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ரொம்பவே பிராக்டிக்கலா கொடுத்துருப்பாரு. இதுல உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஹியூமனுக்குள்ள நிறைய குவாலிட்டிஸ் இருக்கும் இல்லையா, ஹோப், லவ், லஸ்ட், ஃபேத், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய இமோஷன்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் இருக்குது இல்லையா. இந்த எல்லா குவாலிட்டிஸும் ஒரு ஹியூமனாக மாறி நம்மளோட லைஃப்பில் வந்தால் அவங்களோட ரியாக்ஷன்ஸ், அவங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங், அவங்க எந்தளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லை எந்தளவுக்கு நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாரு. ஸோ நம்மளோட இமோஷன் குவாலிட்டி எல்லாத்துக்கும் ஒரு உயிர் கிடச்சா அது ஹியூமனாக வந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத
ப்ராக்டிக்கல் லைஃபோட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த என்டையர் ஸ்டோரியுமே கடவுளை நோக்கி ஒரு பர்சன் வந்து ஒரு பயணம் போகிறாரு, அந்த பயணம் எப்படி இருக்குது அப்படின்றது தான். கிறிஸ்டியன் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கிறாரு, அவரை நிறைய பேரை மீட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் லிஸ்ட் கொடுத்துருக்குறேன், அதை கோத்ரூ பண்ணிடுங்க. தென் நம்ம ஸ்டோரி மூவ் ஆகும்போது ஒவ்வொரு கேரக்டரும் யார், அவங்க எப்போ வராங்கன்றதை பார்க்கலாம். ஸோ சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கிறிஸ்டியன் அப்படின்றவர் தான் புரோட்டகானிஸ்ட். ஸோ இந்த கிறிஸ்டியன் அப்படின்றவருக்கு ஒய்ஃப் இருக்கிறாங்க, அவங்க பேர் கிறிஸ்டியானா. இவங்களுக்கு டோட்டலாக 4 சில்ட்ரன் இருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஜான் பன்னியனோட லைஃப் மாதிரி இருக்குது இல்லையா? இப்போது இந்த கிறிஸ்டியன் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட பேக், அவரோட முதுகில் வந்து ஒரு பெரிய பேக் வச்சுருக்காரு. அந்த பேக் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. இந்த பேக் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட சின். இந்த வேர்ல்டில் நம்ம வாழும்போது அவ்வளோ சின் பண்ணுறோம், அந்த சின் எல்லாமே நம்மளோட முதுகில் வந்து ஒரு பேகேஜ் மாதிரி ஏறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவர் வந்து கையில் ஒரு பைபிள் வச்சுருக்கிறாரு, அந்த சின் எல்லாமே அவர் கரைஞ்சி போகணும், ஹெவனை ரீச் ஆகும்போது அந்த சின் எதுவுமே அவர் தூக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதுக்காக ஸோ ஒரு பில்கிரிமேஜ், ஒரு புனித பயணம் போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுக்கிறாரு. இப்போ இந்த கிறிஸ்டியன் வந்து எந்த சிட்டியில் வாழ்கிறாரு அப்படின்னா, சிட்டி ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். ஹியூமன் எல்லாருமே நிறைய டிஸ்ட்ராக்ஷனோட தான் வாழ்கிறோம் இல்லையா? ஸோ அந்த சிட்டி பேரே டிஸ்ட்ராக்ஷன். அந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற அந்த சிட்டி வந்து கூடிய சீக்கிரமே ஃபயரால் அழிஞ்சு போக போகுது. நான் இந்த சிட்டியை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறாரு. ஸோ அப்படி அந்த சிட்டியை விட்டு போகிறதுக்காக அவர் கிளம்பி போகும்போது இவாஞ்சலிஸ்ட் அப்படின்ற ஒருத்தங்களை மீட் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு ஏஞ்சல், ஓகேவா? இந்த ஏஞ்சல் வந்து இவரை ஹெவனை நோக்கி போகிறதுக்கு கைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இவருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு விக்கெட் கேட் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதை நீங்கள் க்ராஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹெவனை நீங்கள் ரீச் ஆயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த விக்கெட் கேட்டை நீ கடந்து போகணும், எந்த வேர்ல்லி ப்ளஷருக்கும் ஒபே பண்ணாமல் நீ உன் பயணத்தை தொடரணும், கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நீ போகணும் அப்படின்னு சொல்லுவார். இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி கிட்ட போய் சொல்லுவான், இந்த மாதிரி நான் போகலான்னு இருக்கிறேன், கடவுளை மீட் பண்ணணும், ஹெவனுக்கு போகலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே அவனை மார்க் பண்ணி சிரிப்பாங்க. அவனோட ஒய்ஃபுமே நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இது எதையுமே அவன் காதில் வாங்காமல் அவன் அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவான். அப்படி கிறிஸ்டியன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவனோட நெய்பர் ஒருத்தங்க அவனோட அக்கமடி பண்ணுறாங்க. பிளபிள் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளெக்சிபிலிட்டி, எந்த ஒரு விஷயத்துக்குமே ஹியூமன் வந்து அவனுக்கு பிடிச்சது அப்படின்னா அதுக்கு ஃப்ளெக்சிபிளாக மாறிடுவான் இல்லையா, அந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்குவான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவனோட அக்கம்பனி பண்ணிக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நடந்து போயிட்டுருக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஹெவனை பற்றி பேசிகிட்டே போயிட்டுருக்குற அந்த சமயத்தில் கிறிஸ்டியனும் அந்த நெய்பரும் போகிறாங்க இல்லையா. வழியில் ஒரு மட்டு பயங்கரமாக சேரும் சகதியுமாக இருக்கிற ஒரு குழியில் வந்து ரெண்டு பேருமே விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கப்புறமா அவரோட நெய்பர் வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் கிறிஸ்டியன் மட்டும் அங்கே மாட்டிக்கிறான். இப்போ அவர் வந்து யாராவது ஹெல்ப் பண்ண வருவாங்களா அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்கும்போது ஹெல்ப் அப்படின்ற ஒரு கேரக்டர் அங்கே வருது, ஓகேவா? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, ஹியூமன் குவாலிட்டிஸ் எல்லாமே கேரக்டர்ஸ் மாதிரி வருவாங்க. ஸோ ஹெல்ப் அப்படின்ற ஒரு கேரக்டர் அங்கே வருது. அந்த கேரக்டர் வந்து கிறிஸ்டியனை அந்த மட்டிலேருந்து சேவ் பண்ணிடுது. சேவ் பண்ணதுக்கப்புறமா இவன் தேங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கிறான். இப்போது அந்த நெய்பர் இவனை விட்டுட்டு போனார் இல்லையா, அவர் போயிட்டு அவனோட வில்லேஜில் அந்த சிட்டி ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் அந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். சொன்ன உடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க, கிறிஸ்டியனுக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கடவுளை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம், பைபிள் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சர்ச்சுக்கு கண்டினியூஸாக போகிறதா இருக்கட்டும், இல்லை கண்டினியூஸாக ப்ரேயர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. அதுவும் இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் கண்டிப்பாக நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. பட் அது எதையுமே கன்சிடர் பண்ணாமல் வி ஹாவ் டு கோ, கடவுளை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம கண்டிப்பாக அது எதையும் கன்சிடர் பண்ணாமல் நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவர் போயிட்டு இருக்கும்போது வழியில் வேர்ல்லி வைஸ் மேன் அப்படின்ற ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க. வேர்ல்லி அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கிற ரொம்ப அறிவாளியான ஒரு மனுஷனை அவர் மீட் பண்ணுறாரு. அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவரை பார்த்து நீ ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற, உன்னையே இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு நீ வந்து இந்த இடத்துக்கு போகணுமா, அவ்வளோலாம் நீ கஷ்டப்பட வேண்டாம், ஹெவனுக்கு போகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, மொராலிட்டி சிட்டின்னு ஒரு இடம் இருக்குது, நீ பேசாமல் அங்கே போயிரு. அங்கே போனேன்னா அங்கே வந்து லீகலிட்டி அப்படின்ற ஒருத்தர் தான் ரூல் பண்ணிகிட்ருப்பார், அவரோட ரூலிங் தான் ஸோ ஓகேவாக தான் இருக்கும், அவர் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரோட சன்னான சிவில்டி அங்கே ரூல் பண்ணிகிட்ருப்பார். ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாரோட ரூலிங்காக தான் இருக்கும்,
நீ அங்கே போயிட்ட அப்படின்னா கண்டிப்பாக ஹெவனை ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஓவராக உன்னை ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டுலாம் நீ கடவுளை போய் ரீச் பண்ண வேண்டாம், இப்படி ஈஸியாக போ அப்படின்னு சொல்லி அந்த வேர்ல்லி வைஸ்மேன் வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. இவர் இதை சொன்னதை கேட்டுட்டு இவரும் அவர் சொன்ன பாதையிலேயே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறாரு. போக போக இவரோட சின் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, அந்த பேகேஜ் வந்து இன்னும் ஹெவி ஆகிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது வந்து வந்து சொன்னது யார், வேர்ல்லி ப்ளெஷர் இல்லையா. ஸோ அவங்க ஒரு ஷார்ட் ரூட் சொன்ன உடனே ஹியூமன் வந்து என்ன பண்ணுவோம், வேர்ல்லி ப்ளெஷர்ஸை பார்த்த உடனே நம்ம ப்ரேயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பிரேக் விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இவனோட சிட்டுவேஷனும். ஸோ அகெயின் அவனோட சின் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. எல்லாத்தையும் அப்படியே தாங்கிக்கிட்டே போயிட்டுருக்கிறான். மறுபடியும் இப்போ இவாஞ்சலிஸ்ட்டை மீட் பண்ணுறான். இவாஞ்சலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உனக்கு வந்து ஒரு ரூட் சொன்னேன், அந்த மாதிரி போனால் தான் நீ கடவுளை மீட் பண்ண முடியும் நான் சொன்னேன். ஆனால் நீ இந்த வேர்ல்லி வைஸ்மேன் வந்ததும் நீ டிஸ்ட்ராக்ட் ஆகிட்ட பற்றியா, வேர்ல்லி ப்ளஷர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டல்ல, நான் என்ன சொல்கிறனோ அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீ ஹெவனை ரீச் பண்ண முடியும். ஸோ உன்னோட டார்கெட் வந்து அந்த விக்கெட் கேட்டாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீ போகணும் அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் ஃபாலோ பண்ணி கிறிஸ்டியன் போயிட்டு இருப்பாரு. இப்போ அந்த டோரை வந்து ரீச் பண்ணிடுறாரு, அந்த விக்கெட் கேட் கிட்ட போயிட்டாரு. அதுலேயே நாக் த டோர் அன்டில் இட் ஓப்பன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. ஓகேவா, இதுவுமே ஆக்சுவலாக ஒரு பைபிள் கோட்ஸ் தான் இல்லையா, தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டோர் ஓப்பன் ஆகிற வரைக்கும் நீங்கள் தட்டிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹியூமனுக்குள்ள இருக்கிற அந்த ஃபேத்தை சொல்கிறாங்க. நம்ம ஒரு விஷயத்துக்காக ப்ரே பண்ணுறோம், அது கிடைக்கல அப்படின்னா ஓகே என்னோட ப்ரேயர்ஸ் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயரை விட்டுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கண்டினியூஸாக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒன் டே நம்மளோட ப்ரேயர் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் அந்த மாதிரி தட்டிட்டே இருக்கிறாரு. இப்போ குட்வில் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து வெளியே வராங்க, ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் மாதிரி ஒருத்தர் வந்து வெளியே வராரு. இவர் இப்போ அந்த செலஸ்ட்ரியல் சிட்டிக்கு போறதுக்காக அவரை கைட் பண்றாரு. செலஸ்ட்ரியல் சிட்டி அப்படின்றதுதான் அவர் வந்து அவரோட கோலா வச்சிருப்பாரு, ஹெவன் இருக்கு இல்லையா, அதுதான் செலஸ்ட்ரியல் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு போறதுக்கு நான் உன்னை லீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்வில் வந்து அவர் கூட டிராவல் பண்றாங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த இன்டர்பிரட்டர் அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் ஒவ்வொரு சிம்பாலிசம் இருக்கும், எல்லாத்துலேயும் பைபிளோட எக்ஸாம்பிள்ஸ் பைபிளோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இவருக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு டார்க் அண்ட் டஸ்டி ரூமை வந்து காட்டுறாங்க. இதில் ஏன் டார்க் அண்ட் டஸ்டி ரூம் அப்படின்னா, ஹியூமன் மைண்டாக இருக்கட்டும் ஹார்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே அந்த சின்னால் நிரம்பி போயிருக்கு, ரொம்பவே அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வெட் கிளாத் வச்சு வாட்டர் வச்சு அதை க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் இந்த மாதிரி நம்மளோட ப்ரேயர்ஸ் வச்சு தான் நம்மளோட ஹார்ட் அண்ட் சோலை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிறிஸ்டியன் அங்கே நிற்கிறார் இல்லையா, அதை க்ளீன் பண்ணும்போது அந்த டஸ்ட்டெல்லாம் வேகமாக வர்றதுனால இவருக்கு கண்டினியூஸாக ஸ்னீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒரு யங் கேர்ள் வந்து கொஞ்சம் வாட்டர் கொண்டு வந்து நீங்கள் தண்ணி குடிங்க, ஸ்னீசிங் வந்து நின்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தப்பு பண்ணிட்டோம் அதனால் அதுலேருந்து வெளியவே வர முடியாது அப்படின்றது கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ கடவுளை நோக்கி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்பிரட்டர் என்ன எக்ஸாம்பிளை காட்டுறாரு அப்படின்னா, பேஷன்ஸ் ஒரு சேர்லேயும் பேஷன் ஒரு சேர்லேயும் உட்காந்துட்டுருக்குறாங்க. ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு கேரக்டர்ஸ் ஒவ்வொரு சேரில் உட்காந்துட்டுருக்குறாங்க. ஸோ இவங்க மூலமாக அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இந்த வேர்ல்டில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்குமே பேஷன்ஸ் அண்ட் பேஷன் ரெண்டுமே இருக்கும் இல்லையா. பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பொறுமையாக இருக்கிறது, பேஷன் அப்படின்றது ஒரு விஷயத்து மேலே நம்மளுக்கு இருக்கிற ஈர்ப்பு. ஸோ ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா பேஷனோடு அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது ஓகே தான், பட் அதுக்கு பேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பேர்னிங் ஃபயரை வந்து காட்டுறாரு. அந்த இடத்துல ரெண்டு பேர் நின்று ஒருத்தங்க வந்து எண்ணெயை ஊற்றிட்டே இருக்கிறாங்க, இன்னொருத்தங்க தண்ணி ஊற்றிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம், அந்த பிரச்சனையை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு பர்சனாக இருப்பாங்க, அதே சமயத்தில் அது இன்னும் நல்லா எரியணும், இன்னும் சண்டை போட்டு நிறைய பேர் இறந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க, அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து வேர்ல்டில் நடக்கிறது. இதுக்கு மத்தியில் நம்மளுக்குள்ள ஒரு ஃபயர் எரிஞ்சிட்டே இருக்கும் இல்லையா. நம்ம வந்து கடவுளை நோக்கி போகிறோம் அப்படின்னா கடவுள் மேலே இருக்கிற அந்த பக்தியாக இருக்கட்டும் அந்த பயமாக இருக்கட்டும் அது எல்லாமே ஒரு நெருப்பு மாதிரி நம்மளுக்குள்ளே எரிஞ்சிட்டே இருக்கும். அதில் வேர்ல்டில் இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே சேர்ந்து தண்ணி ஊற்றி அந்த நெருப்பை அணைக்கணும்னு நினைக்கும்.
ஆனால் நம்மளோட ப்ரேயராக இருக்கட்டும், நம்ம சர்ச்சுக்கு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாமே அந்த ஃபயரை வந்து இன்னும் நல்லா எரியறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளுக்குள்ளே இருக்கிற கடவுள் மேலே இருக்கிற அந்த ஃபேத் அப்படின்ற ஃபயரை என்றைக்குமே நம்ம அணைய விடக்கூடாது, அது எப்போவுமே பிரகாசமாக எரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த இன்டர்பிரேட்டர் வந்து அந்த ஹவுஸ் ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டாரு, நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறாரு, நிறைய வேர்ல்டில் இருக்கிற நிறைய லெசன்ஸையும் அவருக்கு டீச் பண்ணிட்டாரு. இப்போ அவங்க வந்து கிராஸை ரீச் பண்ணுறாங்க. கிராஸ் அப்படின்றது ஹோலி கிராஸ் இருக்கு இல்லையா, ஜீசஸை வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க இல்லையா, அந்த சிலுவையை வந்து அவங்க ரீச் பண்ணுறாங்க. ரீச் பண்ண உடனேயே அவருக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அவரோட முதுகில் இருந்த அந்த சின் பேக்கேஜ் இருக்கு இல்லையா, அது மொத்தமாக அவரை விட்டு போன மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அந்த பேர்டனே அவருக்கு இப்போ ஃபீல் ஆகலை. ஸோ எல்லாமே என்னை விட்டு போய் ஒரு கல்லறை ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஷைனிங் ஒன்ஸ், ஒரு 3 ஏஞ்சல்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வராங்க ஓகேவா. அந்த 3 ஏஞ்சல்ஸுமே இவரை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. இவர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் இல்லைனா ஒரு ரோல் மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இதுதான் நீங்கள் ஹெவனுக்கு என்ட்ரி ஆகும்போது அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அங்கே என்ட்ரி ஆகணும், ஸோ இதை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ரோலை வந்து கிறிஸ்டியன் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. கிறிஸ்டியனும் அதை வாங்கிட்டு நடந்து போயிட்டுருக்கிறாரு. போகிற வழியிலேயே அந்த ரோலை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டார். ஏன்னா என்ன தான் நம்ம வந்து கடவுளுக்குள்ளே ரொம்ப பக்தியாக இருந்தாலும், ஈவன் நம்ம ஹெவனை ரீச் பண்ண போகிறோம், அந்தளவுக்கு நம்ம வந்து ரொம்ப ஹோலியாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சாலும், ஏதோ ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக வேர்ல்லி ப்ளஷஸ் ஏதாவது ஒன்றில் நம்ம மிஸ் ஆயிடுவோம். அந்த மாதிரி இவரும் கடைசி ஸ்டெப் வரைக்கும் போயிட்டு அந்த ரோலை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. இப்போ பேலஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேலஸ்குள்ளே என்டர் ஆகிறாங்க. அந்த பேலஸ்குள்ளே போனதுக்கப்புறமா இவருக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட் கிடைக்குது. நீங்கள் அந்த ரோலை மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, சீக்கிரமே அந்த ரோல் உங்களை வந்து சேரும், அந்த மாதிரி நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக அங்கேருந்து வெளியே போகும்போது அவங்கள பிளெஸ் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு ஸ்வாடையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. இது வந்து உங்களுக்கு வழியில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு இவர் அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்புனதுக்கப்புறமா வேலி ஆஃப் ஹியூமிலியேஷன் அப்படின்ற ஒரு இடத்த வந்து இவர் ரீச் பண்ணுறாரு. அந்த ஹியூமிலியேஷன் அப்படின்றதும் ஒரு நெகட்டிவான ஆட்டிடியூட் தான். அந்த ஹியூமிலியேஷன்ற வேலியை ரீச் பண்ணதுக்கப்புறமா அங்கே அப்போலியன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர் இருக்கிறாரு. அது வந்து ஒரு சேட்டன், சாத்தான் சொல்லுவோம் இல்லையா. அந்த சாத்தானை பார்த்த உடனே இவருக்கு ஃபஸ்ட்டு பயமாகுது. அதுக்கப்புறமா சரி ஓகே அவனை ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. அப்போது அந்த சேட்டன் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வந்து ஹெவனை நோக்கி போகவே முடியாது, அப்படி நீ போகணும் அப்படின்னு நினச்சேன்னா உன்னோட பாவங்கள் வந்து உன்னை தடுத்துரும், உன்கிட்ட தான் நிறைய சின்ன இருக்கே, அதை வச்சுட்டு நீ எப்படி ஹெவனுக்கு போவ, இந்த மாதிரி கிறிஸ்டியனை வந்து அது ரொம்ப த்ரெட்டன் பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கு கிறிஸ்டியன் சொல்கிறான், இல்லை நான் எப்போ அந்த கிராஸை ரீச் பண்ணனோ அப்போவே என்னோட சின் எல்லாத்தையும் கடவுள் வந்து மன்னிச்சிட்டாரு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஹோலியான பர்சனாக கடவுளை ரீச் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ கிறிஸ்டியன் வந்து எவ்வளோ ஆர்கியூ பண்ணியுமே அந்த அப்போலியன் அப்படின்ற சேட்டன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. லாஸ்ட்டாக நம்மளுக்குள்ளே ஒரு பேட்டில் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேட்டன் அண்ட் கிறிஸ்டியன், ஸோ இதுலேயே தெரியுதா கடவுளுக்கும் அந்த சாத்தானுக்கும் நடுவில் ஒரு பேட்டில் மாதிரி நடக்குது. ஸோ கண்டிப்பாக யார் வின் பண்ணுவா, கிறிஸ்டியன் வந்து அதில் வின் பண்ணிட்டான். வின் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து அவன் போயிட்டான். இப்போது அங்கேருந்து போனதுக்கப்புறமா ஒரு டார்க் பிட்ச் வேலி ஆஃப் தி ஷேடோ ஆஃப் டெத், அதாவது சாவை நோக்கி கூட்டிகிட்டு போகிற ஒரு பயங்கர டார்க்கான ஒரு இடத்துக்கு இப்போ என்ட்ரு ஆகுறாங்க. அதுதான் ஹெல்லுக்கான ஒரு என்ட்ரன்ஸ். இப்போது அவன் ஹெவனை நோக்கி போயிட்டுருக்கிற அந்த சமயத்தில் ஹெல்லோட என்ட்ரன்ஸையும் ரீச் பண்ணுறான். இப்போ அவன் ஹெல்லுக்கு போகிறானா ஹெவனுக்கு போகிறானா அப்படின்றது வந்து இங்கே ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸுக்கிட்ட வந்ததுக்கப்புறமா இவன் அந்த இடத்துல ஃபேத்ஃபுல் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுறான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு தடுமாற்றம் வருது, நான் ஹெல்லுக்கு போவேனா ஹெவனுக்கு போவேனா அப்படின்ற ஒரு தடுமாற்றம் வரும்போது நம்பிக்கை அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டை வந்து கடவுள் அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அந்த ஃப்ரெண்டை எங்கே பார்க்குறான் அப்படின்னா, ஒரு மார்னிங் டைமில் அந்த ஃபேத்ஃபுல் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரொம்ப சத்தமாக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த சவுண்டை கேட்டு தான் இவன் போய் அந்த ஃபேத்ஃபுல்லாக மீட் பண்ணியிருப்பான். இப்போ அந்த ஃபேத்ஃபுல் அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து அகெயின் அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது வேனிட்டி அப்படின்ற ஒரு வில்லேஜை க்ராஸ் பண்ணுறாங்க. வேனிட்டி அப்படின்றது வந்து நான் தான் பெரியவன் அப்படின்ற மாதிரி சம்டைம்ஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, ஓவர் ப்ரௌட் இல்லைனா ப்ரைடாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேனிட்டின்னு சொல்லப்படுற ஒரு வில்லேஜை வந்து இவங்க க்ராஸ் பண்ணுறாங்க. அந்த வில்லேஜில் என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேர் ஒன்று வைக்கிறாங்க, ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நடக்குது. அந்த ஃபேர் எதுக்காக அப்படின்னா, வேர்ல்டில் நம்ம கடவுளை நோக்கி போகும்போது நம்மளுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும், அதில் ஒன்று என்ன அப்படின்னா இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ். அதில் ஒரு முக்கியமான டிஸ்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னா செலிப்ரேஷன். எங்கே பார்த்தாலுமே இப்போ செலிப்ரேஷன்ஸ்,
மேபி ப்ரேயர்ஸை கூட ஒரு செலிப்ரேஷன் மாதிரியும் சர்ச்சில் நிறைய செலிப்ரேஷன்ஸ் வச்சோம். மனுஷங்களை கடவுள்கிட்டேருந்து பிரிக்கிற ஒரு விஷயமா இந்த செலிப்ரேஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேர் நடந்துகிட்ருக்குது, அதுலேயுமே இவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அந்த இடத்த விட்டு கடந்து போகிறாங்க. அப்படி போன உடனே அங்கே இருக்கிற மனுஷங்கள்லாம் சேர்ந்து அதை எப்படி நீங்கள் அதை அட்டன் பண்ணாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற அந்த ஃபேத்தை வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வேர்ல்லி பிளஷர்ஸ் எல்லாம் வரும்போது நம்மளுக்கு கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து இறந்து போயிடும் இல்லையா? நம்ம வந்து அதை விட்டுருவோம், அந்த என்ஜாய் பண்ணுற மோடில் போயிடுவோம் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபேத் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இப்போ அவர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அவரை அகெயின் கடவுளுக்குள்ளே கொண்டு வரணும் இல்லையா, அதனால காட் வந்து ஹோப்ஃபுல் அப்படின்ற ஒரு பர்சனை வந்து சென்ட் பண்ணுறாரு. ஃபேத் ஹோப் எல்லாமே சிமிலரான ஒரு வேர்ட்ஸ் தான். ஸோ அகெயின் ஒரு நம்பிக்கையை கடவுள் அவனுக்கு கொடுக்குறாரு. அந்த நம்பிக்கையோடு இவன் அகெயின் அவன் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செலஸ்ட்ரியல் சிட்டியை வந்து ரீச் பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் அந்த சிட்டியை ரீச் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அதை ரீச் பண்ணும்போது அங்கேருந்து ஒரு பெரிய ஜெயண்ட் வருது. டிஸ்பேர், அதாவது விரக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம், நம்ம ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறோம், அது கிடைக்கல அப்படின்னா அட்லாஸ்ட் நம்மளுக்குள்ள ஒரு விரக்தி வரும். என்னடா இது இவ்வளோ நாள் ப்ரேயர் பண்ணுறோம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நம்ம ப்ரேயர் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தி நம்மளுக்குள்ளே வரும் இல்லையா. ஸோ அந்த கேரக்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டியன் வந்து இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அந்த டிஸ்பேர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விரக்திக்குள்ளே தள்ளப்படுறாரு. டிஸ்பேர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய ஜெயண்ட் வந்து அங்கே வருது. அந்த ஜெயண்ட் வந்து என்ன கேஸ்டலில் இருக்குது அப்படின்னா டவுட்டிங். ஹியூமனுக்கும் கடவுளுக்கும் ஒரு கேப்பை வந்து கிரியேட் பண்ணுறது அந்த டவுட். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா, அவரை நம்ம நம்பணுமா, அந்த மாதிரி பிளென்டி ஆஃப் க்வெஷ்சன்ஸ் நம்ம கேட்போம் இல்லையா. அந்த டவுட்டிங் அப்படின்ற அந்த கேஸ்டலுக்குள்ளேருந்து டிஸ்பேர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜெயண்ட் வெளியே வருது. அந்த ஜெயண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா கிறிஸ்டியனை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுது. அந்த எல்லா டார்ச்சரையும் டாலரேட் பண்ணிவிட்டு கிறிஸ்டியன் ட்ராவல் பண்ணும்போது ஹோப்ஃபுல் இருக்குது இல்லையா, அந்த ஹோப்ஃபுல் வந்து இவனுக்கு நிறையவே மோட்டிவேட் பண்ணுது. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீ எப்படியாவது காடை ரீச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரேயர் பண்ணு, கண்டிப்பாக நீ ரீச் பண்ணிடுவே அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ஜெயண்ட் வந்து இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்துலேருந்து இவங்க ரெண்டு பேரும் கண்டினியூஸாக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ப்ரேயர்னால் இவங்களுக்கு ஒரு கீ கிடைக்கும். அந்த கீயை வச்சு அவங்க வெளியே தப்பிச்சு போயிடுவாங்க. ஸோ இப்போ வெளியே போனதுக்கப்புறமா என்சாண்டட் கிரவுண்ட் அப்படின்ற ஒரு இடத்த வந்து ரீச் ஆகிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஏர் வந்து அங்கங்கே சப்ளை ஆகிட்டு இருக்குது. அந்த ஏரை வந்து நம்ம ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்களோட கண்ட்ரோலுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ அவங்களோட கண்ட்ரோலுக்கு போயிட்டோம்னா அவங்களோட ஸ்லேவ் மாதிரி நம்ம மாறிடுவோம். உலகத்தில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து மயக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரோலுக்கு நம்ம போயிட்டோன்னா வேறு எதையுமே யோசிக்க மாட்டோம் இல்லையா. மேபி அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு திங்ஸ் மேலே இருக்கிற டிசையராக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் மேலே நம்ம ஓவராக ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வச்சோம் அப்படின்னா அதை தாண்டி நம்ம வெளியே வரமாட்டோம். ஸோ அந்த மாதிரி இந்த என்சாண்டட் கிரவுண்ட்லேயும் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அந்த டைமில் தான் இக்னோரன்ஸை மீட் பண்ணுறாரு. ஸோ அந்த டைம் நம்ம இக்னோர் பண்ணணும் இல்லையா, அதுக்காக இக்னோரன்ஸ் அப்படின்ற கேரக்டரை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கேரக்டரை மீட் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. அந்த கேரக்டர் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம வந்து எப்படி சக்சைட் ஆகணும் அப்படின்னா ரொம்பலாம் நம்ம எஃபர்ட் போட வேண்டாம், நல்ல இன்டென்ஷனோடு இருந்தாலே போதும், அந்த இன்டென்ஷனே நம்மளை கண்டிப்பாக கடவுள்கிட்ட கூட்டிகிட்டு போயிடும், ஓவராக எஃபர்ட் போட வேண்டாம், நல்லதை யோசித்தாலே போதும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை கேட்டுட்டு அகெயின் இவங்க ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறாங்க. இப்போ பீஸ்ஃபுல் லேண்டை வந்து ரீச் ஆகிறாங்க. அந்த பீஸ்ஃபுல் லேண்ட் பேர் பியூலா. பியூலான்னு சொல்லப்படுற அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு லேண்டை ரீச் பண்ணுறாங்க. இது தான் அந்த செலஸ்டியல் சிட்டி இருக்கு இல்லையா, அதோட பார்டர். இதை தாண்டிட்டாங்க அப்படின்னா அந்த சிட்டிக்குள்ளே போயிடலாம், அதாவது ஹெவனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போது அந்த பியூலா அப்படின்ற அந்த லேண்டில் நிற்கும்போது பக்கத்தில் ரிவர் ஆஃப் டெத் அப்படின்ற ஒரு ஆறு வந்து ஓடிட்டுருக்குது. இந்த ரிவர் ஆஃப் டெத் அப்படின்றது டெத்தை குறிக்குது. நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா ஹெவனுக்கோ ஹெல்லுக்கோ போவோம் இல்லையா. ஸோ இந்த ரிவரை வந்து இப்போ நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹெவனை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது லாஸ்ட்டாக அவர் வந்து இறக்க போகிறாரு. ஸோ கிறிஸ்டியனுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த என்டையர் ஜேர்னி வந்து கிறிஸ்டியனோட லைஃபை, வேர்ல்டில் இருக்கிற இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அவன் ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு ரிலீஜியஸ் லைஃப் அவன் லீட் பண்ணியிருக்கான். இப்போ கடைசியாக அவனுக்கு வயசாயிடுச்சு, இறந்து போக போகிறான், கடவுளை நோக்கி போகிறான் அப்படின்றத சொல்லியிருக்கான். ஸோ இப்போ கடைசியாக பயத்தோடு அந்த ரிவரில் அவன் குதிக்கிறான். குதித்த உடனே
எழுந்து பார்த்தா இப்போ கடவுளை அவனால் பார்க்க முடியுது. அந்த சர்டிஃபிகேட் அவனோட கையில் இருக்குது. அதை கொடுத்துட்டு ஹெவன்குள்ளே என்டர் ஆகிறான். நிறைய ஏஞ்சல்ஸ் மியூசிக்கெல்லாம் ப்ளே பண்ணிவிட்டு நல்ல டெக்கரேட்டிவான ஒரு கேட் இருக்குது. அது டெக்கரேட்டிவான ஒரு கேட் இருக்குது. அதை க்ராஸ் பண்ணி போனால் இப்போ ஹெவனுக்குள்ளே அவனால் என்டர் ஆக முடியுது. ஸோ இதோட பார்ட் ஒன் வந்து முடியுது. ஸோ இது வந்து கிறிஸ்டியனோட ஜேர்னி. அவன் எப்படி கடவுளை நோக்கி போனான், பூமியிலேருந்து ஒரு மனுஷன் எப்படி ஹெவனுக்கு போகிறான் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்ட் டூவில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, கிறிஸ்டியானா, கிறிஸ்டியன் அப்படின்றது ஒரு பர்சன், அவனோட ஒய்ஃப் தான் கிறிஸ்டியானா. இந்த கிறிஸ்டியானா அப்படின்றவங்க எப்படி கிறிஸ்டியன் போன அதே ரூட்டில் போயிட்டு கடவுளை ரீச் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ கிறிஸ்டியானாக்கு வந்து தெரிஞ்சிடும், அவரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கடவுளை ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு ரிக்ரெட் இருக்குது. நம்ம ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி போகிறேன்னு சொல்லும்போது நம்ம ஏன் அவரை மார்க் பண்ணோம், நம்ம டீஸ் பண்ணியிருக்கக்கூடாது, அவர் கடவுளை நோக்கி போகிறேன்னு சொல்லும்போது நம்ம கிண்டல் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக ரிக்ரெட் ஆகிறாங்க. அந்த ரிக்ரெட்டுக்கு அப்புறமா அவங்களோட 4 சன் இருக்காங்க இல்லையா, அவங்க 4 பேரையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அப்பா வந்து கடவுளை ரீச் பண்ணிட்டாங்க, நம்மளும் அதே மாதிரி ரீச் பண்ணணும் அப்படின்னா அவர் போன அதே பாதையிலே நம்ம போகணும், நம்ம அப்பாவை வந்து நம்ம என்றைக்குமே மார்க் பண்ணக்கூடாது, அந்த ஒரு பாத்தில் தான் நம்மளுமே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாரும் சேர்ந்து அவங்க அப்பா போன அதே ரூட்டில் போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு பில்கிரிமேஜ், அந்த ஒரு ஜேர்னியில் இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களான நெய்பரான மேர்சி அப்படின்ற ஒருத்தவங்களும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. மேர்சி அப்படின்றது ஒரு குட் குவாலிட்டி, இரக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு குட் குவாலிட்டியோட சேர்ந்து இப்போ அவங்க ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிறிஸ்டியனோட ஜேர்னிக்கும் கிறிஸ்டியானாவோட ஜேர்னிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கிறிஸ்டியனோட ஜேர்னியில் நிறைய சஃபரிங்ஸ் அண்ட் ட்ரபிள்ஸை வந்து அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பார். எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் தாண்டி அவர் கடவுளை ரீச் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் கிறிஸ்டியானாவோட ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா, மேபி அவங்க வந்து ப்ரேயர் நிறைய பண்ணியிருக்கலாம், அவங்களோட ஃபேத் கடவுள் மேலே ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம். கம்பேர் டு கிறிஸ்டியன், இவங்க கடவுளை நிறைய நம்பியிருக்கலாம், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு ரீசன்னால் கடவுளை ரீச் பண்ணுற அந்த பாத் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த விக்கெட் கேட்டை ரீச் பண்ணிடுறாங்க. அவர் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ரீச் பண்ண வேண்டியது இருந்துச்சு, பட் இவங்க ஈஸியாகவே அந்த விக்கெட் கேட்டை ரீச் பண்ணிடுறாங்க. ரீச் பண்ணதுக்கப்புறமா நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, பட் அது வந்து கிறிஸ்டியன் ஃபேஸ் பண்ண அளவுக்கு கிடையாது. இப்போது இன்டர்பிரட்டரை மீட் பண்ணுறாங்க. இன்டர்பிரட்டர் அகெயின் அவருக்கு என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்க எல்லாருக்கும் நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்க கிரேட் ஹார்ட் அப்படின்ற ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணுறாங்க. அந்த பர்சன் தான் அந்த கிராஸை ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அந்த கிராஸை ரீச் பண்ணுற வரைக்கும் அந்த ஜேர்னியில் அக்கம்பனி பண்ணுறது இந்த கிரேட் ஹார்ட் அப்படின்ற ஒரு பர்சன். இவர் தான் சால்வேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த க்வெஸ்சனை வந்து கிறிஸ்டியானா தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷனை வந்து கிரேட் ஹார்ட் கொடுப்பார். அதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா பேலஸ், பியூட்டிஃபுல் பேலஸ் பேலஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் இருக்கு இல்லையா, அதை ரீச் பண்ணுறாங்க. பேலஸ் ஆஃப் பியூட்டிஃபுல்லை ரீச் பண்ணதுக்கப்புறமா போர்ட்டர்ஸ் லாட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லாட்ஜில் வந்து அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் ஸ்டே பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் மேர்சிக்கு வந்து ஒரு ப்ரப்போசல் வருது. வேர்ல்டில் இருக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு மேர்சியை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறாங்க. ஆனால் மேர்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட லைஃப் ஃபுல்லாகவே நான் அந்த புவர் பீப்புளுக்காக தான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் ஒன்று நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா உன்னோட லைஃப்பில் மட்டும்தான் நான் இருப்பேன், எல்லாருக்கும் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, ஸோ வேண்டாம் அப்படின்ற மாதிரி மேர்சியை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு இப்போது இன்ட்ரெஸ்ட் இல்லை, மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போது மறுபடியும் அவங்க எல்லோரும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது அவங்களோட சன்னான மேத்யூ, அந்த 4 பசங்க இருக்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு பையன் வந்து ஒரு ஃப்ரூட்டை திருடி சாப்பிட்டுட்டான். அவன் ஸ்டீல் பண்ணதுமே அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. பைபிளில் வந்து 10 கட்டளைகள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து மற்றவங்களோட திங்ஸ்க்கு நம்ம ஆசைப்படக்கூடாது, திருடக்கூடாது, இந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் இவன் திருடின உடனே அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே, நீ நல்லா ப்ரேயர் பண்ணு, அழுது நீ ப்ரேயர் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் ஒன்று மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறான், கடவுள்கிட்ட ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணுறான். ஸோ பெரிய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா எல்லாமே சரியாகுது. அகெயின் அந்த கிரேட் ஹார்ட்டோட சேர்ந்து இவங்க அந்த ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க தங்கியிருந்தாங்க இல்லையா, அந்த ஹோஸ்ட் வந்து இவங்களை பிளெஸ் பண்ணி அந்த இடத்துலேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களோட பிளெஸிங்ஸோட இப்போது வேலி ஆஃப் ஹியூமிலியேஷன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்த ரீச் ஆகிறாங்க. அங்கே ஒரு ஜெயண்ட் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஜெயண்ட் கிட்டேருந்து இவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுனால கிரேட் ஹார்ட் வந்து அந்த ஜெயண்ட்டை கொலை பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு வேலி ஆஃப் ஷேடோ ஆஃப் டெத், இந்த இடத்தையும்
கிறிஸ்டியன் வந்து கிராஸ் பண்ணார் இல்லையா, அதே இடத்துக்கு அகெயின் இவங்க வராங்க. அந்த இடத்துல இவங்களை சேவ் பண்ணுறதுக்காக ஹானஸ்ட் அப்படின்ற ஒரு பில்கிரிம் வந்து இவங்க கூட அக்கம்பனி பண்ணிக்கிறாங்க. ஸோ அவர் ரொம்ப எல்டர்லி பர்சன், அவரும் இந்த மாதிரி பில்கிரிமேஜ் போயிட்டுருக்கிறாரு. அவரும் சேர்ந்து இவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லோரும் சேர்ந்து போயிட்டுருக்கிறாங்க. அப்படி இவங்க போயிட்டுருக்கிற அந்த சமயத்தில் ஒரு இன்னில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. கலஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இன்னில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. அங்கேயும் ஒரு ஜெயண்ட் இருக்குது. அந்த ஜெயண்ட்டு இவங்க ட்ரபிள் வந்து கிரியேட் பண்ணுது. ஒரு வழியாக போராடி அந்த ஜெயண்ட்டையும் அவங்க கொலை பண்ணிடுறாங்க. இப்போது அவங்களோட நிறைய பேர் ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபீபிள் மைண்ட், ரெடி டு ஹால்ட், இந்த மாதிரி ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறாங்க. அதே அவங்க மர்சி, அப்புறம் கிறிஸ்டியானா, அந்த நாலு சில்ட்ரன், அப்புறம் ஒரு ஓல்டு பில்கிரிம், இப்போ ரெண்டு பேர், இந்த மாதிரி அந்த ஜேர்னியில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லோரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க. அந்த பில்கிரிம்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க. எல்லோரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ ஒரு வழியாக அந்த வேனிட்டி ஃபேரை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. அந்த வில்லேஜில் நடந்துச்சு இல்லையா, அந்த வேனிட்டி ஃபேரை ரீச் பண்ணிட்டாங்க. ஆனால் முன்னாடி இருந்த மாதிரி யாருமே அவ்வளோ ரூடாக இல்லை. கிறிஸ்டியன் அந்த வில்லேஜை வந்து கிராஸ் பண்ணும்போது அவரோட ஃப்ரெண்டான ஃபேத்ஃபுல்லையே அவங்க கொலை பண்ணாங்க. ஆனால் இப்போ அந்த அளவுக்கு ரூடாக கிடையாது. இவங்க கிராஸ் பண்ணி போகும்போது அவங்க எதுவுமே பண்ணல, அவங்கள கிராஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இவங்களும் சந்தோஷமாக கிராஸ் பண்ணிடுறாங்க. இப்போது ஒரு குட்மேனை மீட் பண்ணுறாங்க. அவர் பேர் மேன்ஷன். அந்த குட்மேனே இவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க. எல்லோரும் சேர்ந்து டவுட்டிங் கேஸ்டில் இருக்கு இல்லையா, அதை வந்து ரீச் பண்ணுறாங்க. இப்போது அந்த குரூப் வந்து ரொம்ப லார்ஜ் குரூப் ஆகிடுச்சு. நிறைய பேர் அக்கம்பனி பண்ணிட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து அங்கேருந்து ஒரு டெவலை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸ்டிலே டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஹியூமன் மைண்டில் டவுட் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தானே அவன் கடவுளை நம்ப மாட்டான். டவுட்ன்றதே இல்லை அப்படின்னா அவன் கண்டிப்பாக கடவுளை நம்புவான்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்த டெவலாக இருக்கட்டும் அந்த கேஸ்ட்டில் அவங்க எல்லாரும் சேர்ந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. டெஸ்ட்ராய் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அவங்களோட அகெயின் நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதில் வேலியன் ஃபார் ட்ரூத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹியூமன் வந்துட்டு ராபர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு வந்து இவங்களோட ஜாயின் பண்ணுவார். நெக்ஸ்ட் ஒரு பர்சன், ஸ்டாண்டிங் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் வந்து விச்சோட டெம்டேஷனில் இருந்தெல்லாம் தப்பிச்சு வந்து, விச் நிறைய பிளாக் மேஜிக்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களோட அந்த டெம்டேஷன்லருந்தான் தப்பிச்சு வந்து இந்த குரூப்போட ஜாயின் பண்ணுறாங்க. எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக அந்த குரூப் இப்போ கடவுளை நோக்கி பயணம் போயிட்டுருக்குறாங்க. அப்படி அவங்க போயிட்டுருக்கும்போது மர்சி அண்ட் அவங்களோட அந்த நாலு பசங்க எல்லாருமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதிலருந்து அவங்களோட லைஃப் சைக்கிளை வந்து சொல்லுது. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்க கடந்து போக போக அவங்களுக்கு வயசாகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஏஜில் அவங்க எல்லாருமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போது அவங்களோட பார்ட்னர்ஸோடு சேர்ந்து இன்னுமே அந்த குரூப் பெருசாகுது. ஸோ ஒரு லார்ஜ் அந்த பீப்புளை கூட்டிகிட்டு அவங்க வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ அவங்க பியூலாவை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ பியூலா அப்படின்றது அந்த எட்ஜ் தானே, அந்த பார்டர் தானே. ஸோ அந்த பார்டருக்கு வந்தாச்சு. இப்போ கிறிஸ்டியானா வந்துட்டு கிறிஸ்டியன் அவங்கள கூப்பிடுற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஓகேவா, கிறிஸ்டியன் ஹெவனில் இருந்துட்டு அவரோட ஒய்ஃபை கூப்பிடுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ கிறிஸ்டியானா அங்கே இருக்கிற எல்லா பில்கிரிம்ஸ் கிட்டேயும் குட் பை சொல்லிட்டு எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து லீவ் ஆகுறாங்க. அந்த டெத் ரிவரை அவங்க க்ராஸ் பண்ணுறாங்க. இப்போது அவங்க ஹெவனை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏஜ் ஆகிடுச்சு. ஏஜ் ஆனதுனால அவங்க ஹஸ்பண்ட் போன இடத்துக்கே அவங்களும் போகிறாங்க. போகும்போது நிறைய ரிலீஜியஸ் ஃபேக்ட், நிறைய ரிலீஜியஸ் ஃபேத்தையும் அவங்களோட சேர்த்து கொண்டு போகிறாங்க. இப்போது அந்த இடத்துல இருக்கிற மற்றவங்க எல்லோரும் சேர்ந்து சர்ச்சஸாக இருக்கட்டும், ப்ரேயர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஃப்ளரிஷ் பண்ணணும், இன்னும் நிறைய பேர் கடவுளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலே வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் வயசாக ஆக ஒன் பை ஒன் அந்த ரிவரை க்ராஸ் பண்ணி கடவுளை வந்து சேர்றாங்க. ஸோ நம்ம ஹெவனை ரீச் பண்ணணும், கடவுளை பார்க்கணும் அப்படின்னா இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், வேர்லி ப்ளஷர்ஸ் எல்லாமே நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கடவுளை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.